So now we want to see example 8.13, verify the relationship between arithmetic mean, geometric mean and harmonic mean. So kootu sarasari, then perku sarasari, isai sarasari, ivatrukku idaiyana uravugalai kaanga. Adanude thanmai vandu kandupidikkanum. So you are given the value of x and f, and we see the problem now. So question la kodukapattadhu vandu indha xf idu mattum question la irukum. Inge f irukkalaya iduvum idu mattum dhaan question la irukum. Ippa namma vandu we want to find 3, that means harmonic mean, geometric mean, then arithmetic mean. First formula eludhi paathutu according to that we are making the tabular column, because direct appadi tabular column namakku sattu nu varadhu. So arithmetic mean oda formula enna, sigma fx by sigma f. Sigma f is nothing but capital N. So sigma fx means what? F x multiply pannu. So this is the first tabular column la varakudiya first one. So namma idu by gut la pannitu irukka venda, namma formula eludite according to that we are making the tabular column. So இது வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். fx னா f x ஐ மல்டிப்ளை பண்ணிட்டு இது ஆட் ஆல் திஸ் அண்ட் ஆட் த ஃப்ரீக்வன்சி அண்ட் 2357 டிவைடட் பை 140 ஈக்குவல் டு திஸ் ஒன் அரித்மெட்டிக் மீன். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன் வந்து பெருக்கு சராசரி. இதோட ஃபார்முலா என்ன? ஆன்டி லாக் சிக்மா எஃப் லாக் எக்ஸ் பை என் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். அப்போ நம்ம எங்கே எழுதிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் எஸ்டர்டே இந்த கிளாஸில் நான் அந்த லெசனில் சாரி வீடியோ லெசனில் சொல்லியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ இங்கே எக்ஸு இதனுடைய நம்பர் ஆஃப் டிஜிட் இங்கே எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. ஃபார்முலா என்ன? மைனஸ் 1 போடுவோம். இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் 2 மைனஸ் 1, நம்பர் ஆஃப் டிஜிட் 2 மைனஸ் 1, தென் 2 மைனஸ் 1, எல்லாமே 2 மைனஸ் 1 தான். அப்போ 1 மைனஸ் 1 0. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் வந்து 0 எழுதிட்டு இதெல்லாமே லாகில் வந்து நம்ம பார்த்துக்குவோம். தென் சிக்மா எஃப் இன்ட்டு லாக் எஸ் டிவைடட் பை என். என் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் வந்து நம்ம என் சொல்லுவோம். இங்கே எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைன் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். எதை எதையும் மல்டிப்ளை பண்ணுறேன்? இந்த எஃப்ஐயும் இந்த லாக் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே ஃபார்முலா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்லர் கலம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் 167.209 டிவைடட் பை 140 டிவைட் பண்ணி வி ஃபைண்ட் த ஆன்டிலாக். ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம இந்த 9440 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிச்சு இங்கே 1 வந்தால் 2 டிஜிட் தள்ளி வி ஆர் புட்டிங் த பாயிண்ட்டு. நேற்றே சொன்னது இங்கே 1 வரப்போ 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். தென் ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது இது வீடியோவில் தெரியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஹார்மோனிக் மீன் அப்படின்னா என் பை சிக்மா எஃப் பை எக்ஸ். ஸோ நீ டேப்லர் கலம் ஃபார்ம் பண்ணுறப்போ எஃப் பை எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதனுடைய சிக்மா வேல்யூ அதனுடைய டோட்டல் வந்து கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் என் இஸ் நத்திங் பட் இந்த ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணி வந்தது. அந்த ஆன்சர் ஃபார் திஸ் 14.46. இப்போ கம்பேர் பண்ணிப்பார். அரித்மெட்டிக் வந்து 16.84, ஜாமெட்ரிக் மீன் 15.65, தென் ஹார்மோனிக் மீன் 14.46. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள உறவு என்ன? திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜாமெட்ரிக் மீன் அண்ட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லி வி ஆர் ரைட்டிங் திஸ் ஒன். இந்த மூணுமே வெண்டே ஆர் ஈக்குவல்னோ இந்த எல்லா வேல்யூஸுமே ஈக்குவலாக வருதுன்னு வை. எல்லாமே 7777 அந்த மாதிரி ஈக்குவலாக வர்றப்போ அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ.